வணக்கம். போகரையா நமக்கு தந்தருளிய ஏழாயிரத்தின் சிறப்பை போலவே நல்ல பல மருத்துவ பகுதிகளையும் விளக்கத்தையும் செய்முறைகளையும் தந்திருக்கிறார். தலையில் முடிப்பிரச்சனை தீராத தலைவலியாக இருக்கிறது. இளவயதில் தலைமுடி உதிர்ந்து விட்டால் தங்களின் அழகும் இளமையும் தகர்ந்து விட்டது போலவே உணர்கின்ற மக்களுக்கு உன்னதமான ஒரு தைலத்தை எண்ணெயை போகரையா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சில மருந்து பொருட்களை சேர்த்து சிறப்பான எண்ணெயாக செய்து உபயோகிப்பது தலைமுடிக்கும் தலைக்கும் சிறந்ததாக இருக்கும். இதில் குறிப்பிட்டுள்ள பொருட்களை சரியாக சேர்த்து போகரையா சொல்லிய முறையில் செய்து பயனடைய வேண்டுமென்று வாழ்த்தி பாடலுக்குள் போகலாமா? பாரப்பா வெட்டிவேர் விழாமிச்சி வேரும் பண்பான கொடிவேலு தேவதாரம் நேரப்பா மகிர்கட்டை மிலாக்கட்டை நிறையாக வகை பத்து பலமே தூக்கி தீரப்பா பாண்டத்தில் நொறுக்கி போட்டு திறமாக வதிச்சூனி ஜலம் விடுத்து சாரப்பா படி இரண்டாய் குறுக்கி கொண்டு சங்கமாய் வெளிச்சி எண்ணெய் கூடச்சேரே. பாரப்பா வெட்டிவேர் விழாமிச்சு வேரும். வெட்டிவேரும் விழாமிச்சு வேரும் கொடிவேலியும் தேவதாரப்பட்டையும் தேவதார மரத்தோட பட்டையையும் அகில் கட்டையையும் பலாசு கட்டையையும் பலாசு மரத்துக்கு உரசு உரசுன்னு சொல்ற வழக்கம் இருக்குது. மேலே சொன்ன வெட்டிவேர் விழாமிச்சு வேர் கொடிவேலி தேவதாரம் அகிர்கட்டை பலாசுக்கட்டை ஆறு விதமான பொருட்களையும் வகைக்கு பத்து பலமாக எடுத்துட்டு ஒரு பலம்னா ஒரு 35 கிராம் பத்து பலமாகன்னா 350 கிராமா எல்லா பொருட்களையும் தனித்தனியே எடுத்துட்டு தூளாக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அடுப்பில் ஏற்றி எரிச்சு 2 படி அளவுக்கு தண்ணீர் சுண்டர மட்டும் காய்ச்சி எடுத்துட்டு அதில் தேங்காய் எண்ணெயை சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்த்திடு ஆவினது நெய்யும் கூட திறமாக வகை குறுவடிதான் சேர்த்து வார்த்திடுவாய் நிம்பெண்ணெய் படிகாலப்பா வளமானவாவின் பால் படிதான் மூன்று காய்த்திடுவாய் காந்தொட்டி கரிசாலையோடு கருவான வகைக்கு சாப்படிதாரொன்று நேர்த்திடுவாய் இரு சீரகம் கோஷ்டமோடு நிறுத்திடுவாய் கஸ்தூரி மஞ்சள் தாமே. சேர்த்திடுவாய் ஆவினது நெய்யும் கூட பசுவோட நெய்யையும் ஒருபடி எடுத்துட்டு மேல் சொன்னவைகளோட சேர்க்கணும்னு வேப்ப எண்ணெய் கால் படியும் பசும்பால் 3 படியும் கூடவே கரிசாலையோட கரிசலாங்கண்ணி செடியோட சாறு 1 படி அப்படியே பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம்னு இருக்கிற 2 சீரகத்தையும் கோஷ்டம் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் எடுத்துட்டு ஆவின் நெய் பசு நெய் 1 படி 1 படினா சுமாரா 1200 கிராம் வேப்பெண்ணெய் கால் படினா சுமாரா ஒரு 400 கிராம் பசும்பால் சுமாரா 3 லிட்டர்னு எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணி செடியோட சாறு 1 படி அது கூடவே சீரகம் கோஷ்டம் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டோ. ஆமென்ற வால் மிளகு வகை பலமைந்து வாச்சரியம் கிராம்பு பத்ரி ஜாதிக்காயோ வாமென்ற நாகப்பூ சதகுப்பை மதுரம்
வல்லதொரு வெள்ளுள்ளி கோரோசனை சேரே வேமென்ற முன்சரக்கை பதக்கு நீரில் விரைவாக படியொன்றாய் காய்ச்சி கொண்டே மேவென்ற கோரையுட கிழங்கினோடு விதமான சவரி கொத்து பலமொன்றே கூட்டே ஆமென்ற வால் மிளகு வகைக்கு பலமைந்து மேலே சொன்ன சீரகம் கோஷ்டம் கஸ்தூரி மஞ்சள் கூடவே வால் மிளகும் வகைக்கு அஞ்சு பழம் அதாவது 175 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு கூடவே கிராம்பு பத்திரி ஜாதிக்காய் நாகப்பூ சதகுப்பை அதிமதுரம் வெள்ளைப்பூண்டு கோரோசனையும் சேர்த்து எடுத்துட்டு பதக்கு தண்ணீரில் ஒரு பதக்குன்னா 16 நாழி 16 சொம்பு தண்ணின்னு எடுத்துக்கலாம் அப்படி தண்ணியை எடுத்துட்டு அதை ஒருபடியா காய்ச்சிட்டு கோரக்கிழங்கு கூட சவரி செடியையும் வகைக்கு ஒரு பலமாக அதாவது 35 கிராம் எடுத்துக்கணும்னும் மிளகு கிராம்பு சாதிக்காய் நாகப்பூ சதகுப்பை அதிமதுரம் வெள்ளைப்பூண்டு கோரோசனை இதையெல்லாம் சுண்ட காய்ச்சின ஒரு படி தண்ணீரோட கோரக்கிழங்கு சவரி கொத்தும் ஒரு பலமாக சேர்த்துட்டு ஒன்றான வகை பத்தும் கொடுப்பை சாற்றி ஊற வைத்து பழச்சாறு படியிற் போட்டே நன்றாக கரைத்து வெல்லாம் நயமாய் சேர்த்து நலமான வெண்ணெய் தனை அடுப்பிலேற்றி குன்றாமல் திரியரித்து மெழுகு போலே குறியான தைலத்தை வடித்து கொண்டே வென்றான கணபதியை பூசை செய்து விளங்கியே முழுகி வர குணத்தை கேளே ஒன்றான வகை பத்தும் கொடுப்பை சாற்றில் ஊற வைத்து மேல சொன்ன மிளகு கிராம்பு வகை பொருட்கள் பத்தையும் கொடுப்பை சாற்றில் ஊற வைத்து பொன்னாங்கண்ணி கீரையோட செடிய அரைச்சு சாறு பிழிஞ்சு அந்த சாற்றில ஊற வச்சு எலுமிச்சம் பழச்சாறு ஒரு படி கூட சேர்த்து நன்றாக கரைத்து எல்லாத்தையும் சேர்த்து நலமான வெண்ணெய்தனை அடுப்பில ஏற்றி நல்ல வெண்ணெய பாத்திரத்துல போட்டு அடுப்புல வச்சு குன்றாமல் திரியைத்து பெரிய நெருப்பு இல்லாதபடிக்கு சிறு தீயாயில சிறு தீயிலேயே எரித்து மெழுகு போல வர்ற தைலத்தை வடிச்சு எடுத்துட்டு கணபதியை மனதில் நினைத்து தலைக்கு பூசிக்கொண்டு முழுகி வந்தால் அதோட குணத்தை பற்றி கேளுங்கன்னு சொல்லிட்டோ கேளப்பா சிரத்தில் உள்ள நோய்கள் போகும் கெடியான கண்ணெரிப்பு புகைச்சல் தீரும் வாழப்பா மேகச்சூடகன்று போகும் வன்மை முடி உயிர்ந்து மயிர் முளைத்து ஓங்கும் நாளப்பா பித்தமொடு சூளை போகும் நன்றாக குட்டமொடு சிறங்கதெல்லாம் ஆளப்பா பத்தியமாய் முழுகி வந்தால் ஆச்சரிய நோய்களெல்லாம் அகன்று போமே ஆச்சரிய நோய்களெல்லாம் அகன்று போமே கேளப்பா சிரத்தில் உள்ள நோய்கள் போகும் இந்த மருந்தான தைலத்தோட குணத்தை கேளுங்கப்பா தலையில் உள்ள நோய்கள் போகும்னோ கண்கள்ல எரிச்சல் புகைச்சலும் தீரும்னோ மேக நோயினால ஏற்படுகிற வெப்பம் அகன்று போகும்னோ வன்மை முடி உதிர்ந்து அதாவது மெல்லிய வலிமை இல்லாத ரோமங்களெல்லாம் உதிர்ந்து போய் புதிதான ரோமம் தலையில் வளர ஆரம்பிக்கும் என்றும் நாளான பித்த ரோகமும் சூளை நோயும் போகும்னும் குட்டமும் அதாவது படர்தாமரை சிரங்கு போன்ற தோல் நோய்களும் போயே போகும் என்றும் பத்தியமாய் காரம் புளி உப்பு அதிகமாக எடுத்துக்காம பத்தியமாக தலையில தேய்ச்சு
தலை முழுகி வந்தால் ஆச்சரியமான நோய்கள் எல்லாம் அகன்று போகும்னு சொல்றார். தலையில முடி வளர வைக்கிறதுக்காக இத்தனை பொருட்களையும் சேர்த்து பக்குவப்படுத்தி அந்த காலத்துல சேரதுக்கு பொறுமையும் பக்தியும் இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல பொறுமையை குறைக்கிறதுக்கும் சோதிக்கிறதுக்குமான எத்தனையோ விஷயங்கள் வந்திருந்தாலும் பொறுமையாக நம்பிக்கையோடு இந்த பொருள்களை எல்லாம் சேர்த்து தலைக்கு தேய்ச்சா முடி வளராமலா போகும். போகிறையா சொல்றது சரியாத்தான் இருக்கும். என்ன நான் சொல்றது?